வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் வ்ளாக்ஸ். இந்த வீடியோ ஹாலோவீன் செலிப்ரேஷனோட பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒனில் நம்ம எப்படி ட்ரிக் ஆர் ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி டெக்கரேட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். பார்ட் டூவில் பம்ப்கின் காவிங் அப்புறம் ஹாண்டட் பிளேஸ்க்கு போனோம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பம்ப்கினை கார்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு தான் இப்போ ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு அது உள்ளே இருக்கிற ஃப்ளஷையும் ஒரு சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு தான் மிருத்துன் ரெடியாக ஸ்கூப் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபுல்லாக அதோட சீட்ஸை ஃபுல்லாக எடுத்து தனியாக வச்சுட்டு உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க அந்த பம்ப்கினில். எல்லா செட்ஸையும் ஃபுல்லாக கிளியர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நாங்கள் அந்த கார்விங் கிட்டில் இருந்த ட்ரேஸ் பேப்பர் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்ருந்தோம். அந்த டிசைனை சூஸ் பண்ணது வந்து மிருத்தம் தான். இருக்கிறதுலே எந்த டிசைன் ரொம்ப கஷ்டமோ அந்த டிசைனை சூஸ் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நிறையா டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, ரொம்ப சின்ன சின்ன பார்ட்ஸ் நிறையா இருந்தது. அதை கட் பண்ணுறதே ரொம்ப ட்ரிக்கியாகவே இருந்தது. ஆக்சுவலாக அந்த டிசைனை வச்சு நல்லா பென்சில் வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. அதுலேயே மார்க்கர் கொடுத்துருந்தாங்க, ஆனால் நாங்கள் பென்சில் வச்சு பண்ணதே ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. அதில் கொடுத்துருந்த நைஃப் வச்சு சின்ன சின்ன பீஸ் எல்லாம் எடுத்து கிளியர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்துட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் மட்டும் ஸ்கார் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது எடுத்ததுக்கப்புறம் கூட உள்ளே இருக்க ஃப்ளஷையும் நம்ம சேர்த்து நல்லா கிளியர் பண்ணணும். அப்போ தான் உள்ளே லைட் வைக்கும் போது வெளியில் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த கார்விங் பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே பொறுமை வேணும். கிட்டத்தட்ட 1 hour 1.5 hours ஆச்சு இதை பண்ணி எங்களுக்கு செட் பண்ணுறதுக்கே. நடுவில் மிருத்துன் வந்து மாஸ்கெல்லாம் போட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் தான் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா அது வந்து ஒழுங்கான ஷேப் தெரியாது. இப்போ தான் பம்ப்கின் காவிங் பண்ணி முடிக்க போகிறோம், லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கோம். இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அழகாக வந்திருந்துச்சு. அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்திருந்த பம்ப்கின் லைட்டை வந்து உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் மேலே அந்த லிட் மாதிரி போட்டு. நம்மளோட ஜாக்கோ லேண்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஹாலோவீன் செலிப்ரேஷன் பார்க்க தான் போகிறோம். அங்கே ஹாலோவீனுக்காக நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஈவெண்ட் வந்து ஃப்ரீ ஈவெண்ட். ஆக்சுவலாக அங்கே தான் நாங்கள் வந்து யூஎஸ் வந்ததுலேருந்து 5 years அங்கே தான் இருந்தோம். ரொம்பவே கனெக்டடான பிளேஸ் அந்த பிளேஸ். அதனால் இந்த வருஷம் அங்கே புதுசாக இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகவே அங்கே கிளம்பி போயிட்டுருந்தோம். இப்போ நாங்கள் அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். காரை வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கே தான் போய்கிட்ருக்கோம். தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா டெக்கரேஷன், அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலோவீனுக்கு ஹாலிவுட் மூவிஸ் இப்போது நிறையா வந்து ஆனபெல் அந்த மாதிரி மூவிஸோட டெக்கரேஷன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு பார்க்கும்போது. அது மாதிரி நிறைய லைவ் ஆர்டிஸ்ட்டுமே இங்கே நிறைய பேர் வந்து ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு ரொம்பவே லைவ்லியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல நிறைய ஃபோட்டோ பூத்லாமே வச்சுருந்தாங்க. யார் யாரெல்லாம் பிடிக்குதோ விருப்பம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து போகல ஃபஸ்ட்டு வந்து பயந்தான் அங்கே போயிட்டு போகிறதுக்கு. ஆனால் எல்லாமே வந்து ரொம்பவே சேஃபான இதுதான்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கிட்ஸுக்கு பயம் இருக்கும்ல, அது மாதிரி போகல. இது மாதிரி நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து ஈவினிங் 7 o'clock மேலே தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க, அதனால் ஃபுல்லாகவே இருட்டிடுச்சு. இவரெல்லாம் கூட ஆர்டிஸ்ட்டு தான், அதனால் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. சும்மா அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் இப்படி சுற்றி வந்துட்டுருக்காங்க.
சும்மா அவர் வந்து பயமுறுத்தி பார்த்துட்டு சிரிக்க வச்சுட்டு இருந்தார். எல்லாரையும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இன்னொருத்தர் வந்து ஆர்டிஸ்டாகவே மாறிட்டார் ஃபுல்லான்னு சொல்லலாம். அவர் வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். அதனால் எல்லோரும் பயப்படுற மாதிரியும் சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்டால் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்கேரி மூவிஸோட தீமில் இருந்துச்சு. ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கே. ஒரு சில இடத்துக்கு உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருந்தது. ஒரு சில இடம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கேருந்து நிறையா மூவிஸோட தீம் வந்து எந்த மூவிஸ் அப்படின்றது எங்களுக்கு சரியாக தெரியல. ஏன்னா நாங்கள் அவ்வளோவா பார்த்தது கிடையாது. ஏதோ ஸ்கேரி மூவிஸ், ஒரு சில ரொம்ப ஃபேமஸான மூவிஸ் அதெல்லாம் தான் தெரியும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது இந்த மூவி அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தெரிஞ்ச மூவின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனபல் மூவி மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. வேறு எதுவும் அவ்வளோவா தெரியலை என்னன்ட்டு. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலையுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பெய்டு ஈவெண்ட்ஸாக இருக்கும், ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் ஃப்ரீ ஈவெண்ட்ஸாக இருக்கும். பெய்டு ஈவெண்ட்ஸ்க்குலாம் நம்ம என்ட்ரி இல்லாமல் போக முடியாது. இந்த மாதிரி ஃப்ரீ ஈவெண்ட்ஸ்லாம் யார் வேணாலும் போயிட்டு அட்டன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபுல் பாதுகாப்பு எப்பயுமே இருக்கும். போலீஸ், எமர்ஜென்சி வெஹிக்கிள் அங்கே சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம எதுவுமே பயப்பட தேவையில்லை. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்படி ஹாலோவீன் செலிப்ரேட் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம் அப்படின்றதெல்லாம் தான் பார்த்தீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்யூ.